வாங்க வாங்கம்மா வாங்க 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 இந்த இத புடிச்சுக்கோ சம்பந்திமா உங்க ரூம் ரெடியா இருக்கு உங்களுக்கு எப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதோ அப்ப போய் எடுத்துக்கோங்க ஆ அப்புறம் வந்தனா எல்லா ஏற்பாடியும் பண்ணிருக்கா அப்படி இருந்தோ ஏதாவது தேவைப்பட்டதுனா கண்டிப்பா எங்ககிட்ட கேளுங்க நந்தினி மாப்பிள உங்களுக்கு வந்தா ப்ளீஸ் ஆண்டி நீங்க ஒன்னு டென்ஷன் ஆகாதீங்க இதுவும் எங்க வீடு தான் நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா டீ காபி சர்பத் ஆ மேங்கோ ஷேக் குடிக்கிறீங்களா நான் ரெடி பண்றேன் வேண்டாம் ராகுல் என் வயிறு ஏற்கனவே ஃபுல்லா இருக்கு விட்டா நான் நல்லா தூங்கிடுவேன் இன்னைக்கு வேண்டாம் நாளை காலையில பார்க்கலாம் நீங்க ஒன்னு பண்ணுங்க நீங்களும் நந்தினியும் ரெஸ்ட் எடுங்க காலையில நீங்க சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டாம் நாங்க இருக்கோம்ல நாங்க பாத்துக்கறோம் இது ரொம்ப தப்பு அங்கிள் நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க நாங்க பொண்ணு வீட்டு டீம்ல இருக்கோம் ஓ நாளைக்கு மாப்ள வீட்டுக்காரங்க வந்தா நாம எல்லாரும் சேர்ந்து அவங்கள சமாளிக்கலாம் அது சரிதான் எங்க பெரியம்மா கல்யாணம் ஆச்சே நாங்க எந்த குறையும் வைக்க மாட்டோம் சரியா थैंक यू अंकल थैंक यू ஆன்ட்டி நாங்க வரதுக்கு முன்னாடியே நீங்க இவ்ளோ செஞ்சிருக்கீங்க இது பரமநந்தினி பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒன்னு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல கூடாது பிறந்த வீட்ல அதிகாரமா இருக்கணும் சரியா சரி போய் ரெஸ்ட் எடுங்க தெரியல இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கிராம்ல வர பொகையில மெகந்தி இன்னும் கலர் அதிகமா கொடுக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க மாமியாரோட அன்பு அதிகம் இருந்தா மருதாணி போட்ட கை ரொம்ப செவந்திருக்குமா ஆனா எங்க அம்மா வேற ஒன்னு சொல்லுவாங்க என்ன அது என்னன்னா புருஷனுக்கு பொண்டட்டி மேல எந்த அளவுக்கு அன்பு இருக்கோ அந்த அளவுக்கு கையில இருக்கிற மருதாணியும் செவக்குமா நீங்க வேணா பாருங்க உங்க கையில இருக்கிற மருதாணி எந்த அளவுக்கு செவக்க போகுதுன்னு இந்த விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் எனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கும் கடவுள் கொடுப்பாரு 35 வருஷம் அவர் கூடவே இருந்து ஒரு 5 நிமிஷம் கூட அவர் இல்லைன்னா எதையோ இழந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது உங்களை விட புருஷனை பிரிஞ்ச வலியை யார் அதிகமா அனுபவிக்க முடியும் அந்த கடவுள் உங்க ரெண்டு பேரையும் எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கணும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற இந்த நினைவு என் மனசுல ரொம்ப ஆழமா சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அந்த கடவுள் அருளால உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நாள் வந்துகிட்டே இருக்கணும் சம்பந்தியம்மா இந்த நேரத்திலயா பேசிக்கிட்டே டீ குடிக்கிறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு இந்தாங்க இந்தாங்கம்மா அப்புறம் சம்பந்திமா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி சேர்ந்து உட்கார்ந்து ராத்திரி ஃபுல்லா பேசுறது திருப்பி கிடைக்கவே கிடைக்காது அம்மா உண்மையா சொல்லுங்க இப்போ உங்களுக்கு அதே பயம் இருக்கா 35 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஃபீல் பண்ண மாதிரி அதை விட அதிகமாவே இருக்கு அப்பலாம் பயத்தை விட எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது போக போற புகுந்த வீடு எப்படி இருக்கும் புது வீடு ஆனா சமந்தியம்மா இன்னைக்கு நீங்க எதுக்காக பயப்படணும் புது உறவுகளை இணைக்கிறது ரொம்ப சுலபம் ஆனா பழைய உறவுகளை இணைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதுலதான் அதிக நம்பிக்கை எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும் அப்படி அந்த ரெண்டையும் நம்ம நிறைவேற்றலன்னா பிரச்சனைகள் அதிகமாயிடும்
அடடே மறந்துட்டேன். இத பாரு நந்தினி, உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கேளுமா, ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரை போட்டுக்கிட்டாரா இல்லையான்னு. அப்புறமா அவர்கிட்ட சொல்லிடு, அவருடைய போர்வைய அலமாரியில கீழ்த்தட்டுல வச்சிருக்கேன்னு. அவரால குளிர் தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாரு. சரிம்மா, இப்பவே பண்ற. என்னங்க? நான் கொஞ்சம் பெரியமா கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும், உள்ள வரலாமா? வாங்க மாப்பிள்ள. பெரியமா, உங்களுக்கு கமலா அக்கா கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, நான் பேச வைக்கிறேன். நான் இருக்கேன்ல. அர்ச்சனா, எங்க இருக்கீங்க? முன்னா, எங்க இருக்கீங்க? எல்லாரும் என் மெஹந்தி பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. குட்டி பையா, அர்ச்சனா, முன்னா, எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. கண்டுபிடிச்சேன் பாத்தியா? கிளம்பு, என் கூட வந்துரு. இல்ல இல்ல, நான் கூட வர மாட்டேன். என்ன பேடு அர்ச்சனா, வா. மாப்பிள்ளைய கூட்டிட்டு என் பொறுப்பு. மஞ்சள் பூசறதுக்காக வந்த. இது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. எதை செய்யணுமோ அதை காலகாலத்துல செய்யணும். சரி சரி, ஆரம்பிங்க. எல்லாரும் சேர்ந்து என் தம்பிக்கு மஞ்சள் பூசி தங்கம் மாதிரி ஜொலிக்க வச்சிருங்க. அர்ச்சனா போ, நீயே ஆரம்பிச்சு வை. அம்மா, நான் எப்படிமா? நீங்க தான் பெரியவங்க, நீங்களே ஆரம்பிச்சு வைங்க. பெரியவங்க தானே, அப்ப பெரியவங்க சொல்றத கேக்கணும்ல. நான் சொல்றேன், நீயே ஆரம்பிச்சு வை. அம்மா, நான் எப்படி? இல்லம்மா, நீ தான் ஆரம்பிச்சு வைக்கணும். ஓ இல்லம்மா, அது நான் எப்படி பண்றது? எனக்கு பயமா இருக்கு, நீ ஆரம்பிச்சு வை. ஆனா அம்மா, என்ன பண்ணுறீங்க? மஞ்சள் தானே பூசணும், நான் பூசுறேன். இது பர்மா சாந்தி, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அது நான் இந்த வீட்டு மருமக இல்ல பொண்ணுன்னு. நான் எப்பவும் உன்னையும் அர்ச்சனாவையும் மருமகளா பார்த்ததே இல்ல, எப்பவும் என் பொண்ணாதான் பாத்திருக்கேன். பொண்ணுங்க தானே, அப்புறம் ஏன் கூச்சப்படணும்? ஆமா ஆமா, வாங்க. நீ இப்படி கம்மியா போட்டா உங்க அக்கா முன்னாடி நான் எப்படி கலரா போய் நிக்கிறது சொல்லு. பூசுமா, எடுத்து பூசு.
என்ன அர்ச்சனா இவ்ளோ கஞ்சோசா இருக்கீங்க? மஞ்சள் எப்படியா பூசுவாங்க? அத எப்படி பூசணும்னா இப்படி பூசணும். என்ன பண்ற? ஐயோ சகி பாத்து. மஞ்சள் எவ்வளவு தேய்ச்சாலும் போகவே கூடாது. நான் அவ்வளவு பூச போறேன். மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னே தெரியாது. சக்கரி நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஏமா நீ எனக்கு மஞ்சள் பூசுறியா இல்ல பாத்திரத்துல இருக்கிற கறிய தேய்ப்பாங்களா அந்த மாதிரி தேய்க்கிற? போதும் எல்லாரும் பூசிட்டீங்கல்ல, இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இல்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீங்க போலாம். இப்ப நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேளுங்க. எனக்கு மஞ்சள் பூசணவங்க குறிப்பா இத கேட்டே ஆகணும். இவ்வளவு மஞ்சள் பூசினதுக்கு அப்புறம் உங்க பெரியமாவோட என் கலர் அதிகமா வரலன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி சரி எல்லாம் சீக்கிரம் பண்ணுங்க. இந்த மஞ்சளை தான் நாம பொண்ணு வீட்டுக்கும் அனுப்பி வைக்கணும். அத்த நாங்க எல்லாரும் ரெடியா தான் இருக்கோம். என்ன அர்ச்சனா எல்லாரும் ரெடி தானே? அர்ச்சனா நானும் வரட்டுமா? சரி வா, நான் போய் கை கழுவிட்டு வரேன். என்ன காரியம் பண்ணிருக்க? செவரு பூரா மஞ்சள் பூசி வச்சிருக்க? சாரி ஆண்டி, தெரியாம பட்டுருச்சு. ஐயோ சாந்தி, தெரியாம பண்ணாலும் அது நல்ல சகுனமா அமைஞ்சிருச்சு. ஒரு கன்னி பொண்ணோட கையாச்சு பதிஞ்சிருக்கு. இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அம்மா தாயே, உன்னோட மகிமைய யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாதுமா. நான் போய் கை கழுவிட்டு அப்பா விடுங்க, நான் பண்றேன். இல்ல இல்ல வேண்டாம், பரவாயில்ல. அப்பா சரி சரிப்பா, இது உங்க வீடு, என்ன வேணாலும் பண்ணு. எஸ் மேம், அது மிஸ்ஸஸ் ராடியோட கவர்ல இருக்கா? நோ மேம், அது கீழே ஸ்டாஃப் ரூம்ல இருக்கா? ஓகே. அம்மா அங்க பாருங்க, சம்பந்தி அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்க. ஆமாம்மா, மஞ்சள் பூசுறதுக்கு முன்னாடி பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு, மஞ்சள் பூசினதுக்கு அப்புறம். இப்பதான் அர்ச்சனா போன் பண்ண, அவங்க அங்கிருந்து மஞ்சள் எடுத்துட்டு கிளம்ப போறாங்களாம். சம்பந்திமா, எப்படியும் உங்க வரத்துக்கு லேட் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுங்க. வாங்க, இப்படி வாங்க. எனக்குல அதான் சொல்றேன்ல, எனக்கு ஒண்ணு இல்ல, இந்த வயசுல அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தா எல்லாம் சரியா போயிடும், நீங்க கவலைப்படாதீங்க. என்ன நீங்க இப்படி? போதும் போதும், இனிமே இத பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது, சரியா? ஆட பாருப்பா, இந்த பொண்ணு பயங்கர கோபக்காரியா இருக்காங்க. இவரை கட்டிக்க போறவரை கடவுள் தான் காப்பாத்தணும். இங்க பாருங்க காவேரி, எல்லாரும் நீங்க சொல்றத கேட்டாங்கல்ல, அப்ப நான் சொல்றத நீங்க கேக்கணும். ஒரே ஒரு டம்ளர் மஞ்சள் கலந்த பால் குடிங்க, எல்லாம் சரியாயிடும். ஆ பாட்டி, சூப்பரா சொன்னீங்க. மஞ்சள் பூசன ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி மஞ்சள் பால். பெரியமா நீங்க பால் குடிச்சே ஆகணும். இவங்கள பாதி தூக்கத்துல பாதி ராத்திரில எழுப்பி அந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மஞ்சள் சட்டையில உள்ள பட்டன் எங்கன்னு கேட்டா, ஏ அலமாரியோட லாஸ்ட் ஸ்டாண்ட்ல இருக்கு. Ha 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 ha
முன்னா சொல்லுங்க. நான் செய்ய வேண்டிய வேலைய எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா. இனி வேற எந்த வேலையும் பாக்கி இல்லையே. சங்கரி ஆண்டி, அந்த குழு கல்யாணத்துக்கு Dresses எல்லாம் நேரத்துக்கு வந்துருமா? அட, எல்லாமே நேரத்துக்கு வந்து சேந்துறோம். எல்லார்கிட்டயும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி புரிய வச்சிட்டேன். உங்க ஆளுங்க எல்லாம் வந்துருவாங்க இல்லப்பா? அதா அந்த பேரெல்லாம் எழுதுவாங்களே, அவங்களே என்னன்னு சொல்வாங்க? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கா? ஆ, அதுக்குதான். ஆமா சங்கரி ஆண்டி, அவரும் வந்துருவாரு. இந்த ஃபைலை வாங்குறதுக்கு இதுல எல்லாரோட பேரும் அட்ரஸும் இருக்கு. என்ன முன்னா, வெறும் பேரும் அட்ரஸும் மட்டும்தானா? நான் எல்லாரோட போட்டோவும் கொடுத்திருந்தேன்ப்பா. பொண்ணு மாப்பிள்ள, பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. சங்கரி ஆண்டி, இதுல எல்லாமே இருக்கு. ஆ சரி முன்னா, நான் இந்த ஃபைலை பார்க்கலாமா? நீயா? எதுக்கு? இதுல பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோல இருக்குல்ல, அதுக்குதான். அண்ணா, இதுல பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ எல்லாம் இல்ல, நார்மல் போட்டோஸ் தான் இருக்கு. இருக்கட்டுமே, ப்ளீஸ் முன்னா, ப்ளீஸ். ஓகே, அண்ணா பாத்து பத்திரமா, இதுல எந்த பேப்பரும் மிஸ் ஆயிட கூடாது. சரியா? சரி சரி, பாத்து பத்திரம், ஜாக்கிரதை. சக்கரி, திருமணம் நடக்கும்போது பதிவு செய்யாம வேற யாராவது வந்துட்டா அவங்களை வேண்டான்னு சொல்ல வேண்டாம். வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் இல்லையா ரஷகர்? ஆமாண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க, அது எல்லாத்தையும் எனக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணி வச்சிட்டோம். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, என்கிட்ட ரெண்டு மூணு பேரோட போன் நம்பர் இருக்கு. நேத்து என்கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் இப்ப அந்த நம்பருக்கு போன் போட்டு கேக்குறேன். பக்கத்து ஊர்ல யாராவது இருந்தாலும் எல்லாரையும் வந்துட சொல்லிடுறேன். இன்னும் நேரம் தான் நிறைய இருக்குல்ல. ஆமா சங்கரி ஆண்டி, இதுவும் நல்ல யோசனை தான். சகி வா, நம்ம கிளம்பலாம், நாங்க ரெடி ஆயிட்டோம். அக்கா எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க உள்ள வாங்க. வணக்கம். வாங்க எல்லாரும். வணக்கம். வணக்கம் வணக்கம். நந்தினி, சம்பந்தி அம்மா வந்திருக்காங்க, கொஞ்சம் நல்ல வரவேற்பு கொடுங்க. ஆமாமா, பொண்ணு வீட்டுக்காரங்க நல்ல வரவேற்பு கொடுக்கணும். ஒருவேளை நாங்க வருத்தப்பட்டுட்டோம்னா? ஓ அக்கா, நீங்க இல்லாம வீடே ஒரு மாதிரியா இருக்குக்கா. நீங்க 15 மணி நேரம் கழிச்சு பாக்குறீங்களா இல்ல 15 வருஷம் கழிச்சு பாக்குறீங்களா? என்னால கண்டுபிடிக்கவே முடியல. சாந்தி, எனக்கும் வீட்டு ஞாபகமாவே இருக்கு. பெரியம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தான், சாயங்காலம் மாப்பிள்ள அழைப்போட நாங்க வர போறோம். அதுக்கப்புறம் எங்க வீட்டுலதான் நீங்க இருந்தாகணும். ஏமா சாந்தி, உங்க அண்ணன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரை சாப்பிட்டாரா இல்லையா? காரம் ஒன்னும் அதிகமா சாப்பிடல. இல்ல. அடடே, நான் மறந்தே போயிட்டேன் பாரு, அவருடைய டிரெஸ் எல்லாம் சலவைக்கு போட்டிருந்தேன், அதை வாங்கிடுங்க. சரி. சூர்யாண்ணா, இந்த பொம்பளைங்க இருக்காங்களே. அது உண்மைதான், ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி தேடுனாலும் கிடைக்க மாட்டாங்க இல்ல மோகன்? ஆமாமா, எங்க வீட்டு பொண்ணு வீட்டை பாக்குறதுல PhD. 100க்கு 100 உண்மை. இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இவங்கள பாதி தூக்கத்துல பாதி ராத்திரியில எழுப்பி அந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மஞ்ச சட்டையில உள்ள பட்டன் எங்கன்னு கேட்டா என் அலமாரியோட லாஸ்ட் ஸ்டாண்ட்ல இருக்கு. பெரியம்மா, நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க. ஆமாக்கா, நாளைக்கு நீங்க வருவீங்கல்ல, நீங்களே வந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. நீங்க இல்லாதப்போ இந்த ரெண்டு மருமகளும் வீட்டை நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். சரி சரி, வாங்க மஞ்சள் சடங்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குல்ல. அர்ச்சனா, ஒரு நிமிஷமா, எல்லா ஏற்பாடும் ஓகே தானே? ஏதாவது குறை தெரியுதா? இங்க பாரு, உண்மையா சொல்லணும். அம்மா, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அப்பாவும் அண்ணனும் ஏற்பாடு பண்ண அதுல ஏதாவது குறை இருக்குமா என்ன? உள்ளவா. சம்மதிமா, வாங்க வந்து ஆரம்பிச்சு வைங்க. இல்ல இல்ல, நாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க நீங்க தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு வைங்க. அப்போ சரி, நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். Thank you.
அங்க என்ன ஏதோ ஜாடமடியா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுலக்கா சும்மாதான். ஓ, உங்ககிட்டயே சொல்லணும், நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. நாங்க தனியா நிறைய பேசிக்குவோம். நீ மாப்பிள வீட்டால என்ன நடக்குதுன்னு என்னால யோகிக்க முடியுது. நீங்க எல்லாரும் செருப்ப எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்னு தான யோசிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல அது அப்ப சரி. மாப்பிள வீட்டுக்காரங்க, இந்த செருப்பு திருடங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். அண்ணி, நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லிக்கங்க. இது ஒரு சடங்கு. இந்த சடங்குல நாங்க தான் ஜெயிக்க போறோம். நாங்க உங்களை ஜெயிக்க விட்டாதானே? அப்படியா? அப்ப சரி, இத நாம சவாலா எடுத்துக்கலாம். உங்க மாப்பிளையோட செருப்ப நாங்க திருட தான் போறோம். யார் ஜெயிக்கறன்னு பார்க்கலாம். அப்ப ஓகே, எங்களோட சவாலையும் கேட்டுக்கோங்க. திருட முடிஞ்சதுனா மாப்பிளையோட செருப்ப திருடுங்க, பார்க்கலாம். நச்சி குட்டி எவ்வளவு கியூட்டா இருக்கா, ஹேண்ட்ஸமா இருக்கா. குட்டி பையா, குட்டி பையா எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. ஹாய், இங்க பாரு. எங்கிட்ட வரியா? நான் தூக்கிக்கிறேன். கார்த்திக், குழந்தை எப்படி கூட என் செல்லத்துக்கு யாரோட கண்ணும் பற்ற கூடாது. எங்க அண்ணாவை இன்னும் காணோம்? ஒருவேளை அந்த ஷேர்வானி அவருக்கு சரியா இல்லையே என்னவோ? இல்லப்பா, பெரியப்பாக்கு அது சரியாதான் இருக்கும். நீங்க எதுக்கு ஒரு தடவை போய் பாத்துட்டு வாங்களே. நான் அவரை பாக்கலன்னு தான் போனேன், ஆனா அண்ணன் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. யாரும் எனக்கு உதவி செய்ய தேவையில்லை, நானே ரெடி ஆயிட்டு வரேன்னு சொன்னாரு.